வணக்கம் குருஜி. நேரம் ஐயா, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? யாருக்கு சந்தேகம் கேட்கணும் ஐயா? எனக்கு தான் மேடம். ஐயா, பிறந்த தேதி பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. பிறந்த தேதி 5/6/1972. 5/6/1972. பிறந்த டைம் வந்து 12:30. 12:30. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. கும்ப லக்னம் கும்ப ராசி சதய நட்சத்திரம். கும்ப லக்னம் கும்ப ராசி கும்ப ராசி சதய நட்சத்திரம். ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் கேட்கணும். 12:20 12:30 ஐயா. 12:30. அதான் விடுஞ்சா என்ன தேதி? இருக்கும் எப்போதெல்லாம் கும்ப லக்னத்திற்கு சூரிய சந்திர செவ்வாய் புக்தியில் வருதோ அப்பெல்லாம் வந்து சரியில்லாத ஒரு அமைப்புகள் நடக்கும். நீங்களே கொஞ்சம் எல்லாத்துலயுமே கொஞ்சம் மெதுவான ஆளா தான் இருப்பீங்க. ரொம்ப நிதானமா கொஞ்சம் ஏதோ நாங்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணிட்டு தான் இருக்கணும். கொஞ்சம் எல்லாத்துலயுமே தன்னம்பிக்கை இல்லாத ஆள் தான் நீங்க. கொஞ்சம் எல்லாத்துலயுமே கொஞ்சம் யோசனை பண்ணி யோசனை பண்ணி யோசனை பண்ணியே சரியான சந்தர்ப்பங்களை நழுவிடுகின்ற ஒரு ஆளாக இருப்பீங்க. கும்ப லக்னம் லக்னத்திலேயே சந்திரன் லக்னத்தை 4வது இடத்துல இருந்து சனி பார்க்கிறார். லக்னத்திற்கோ லக்னாதிபதிக்கோ ராசிக்கோ குரு பார்வை இல்லை. அப்ப என்னன்னா தசாபக்தி அடிப்படையில வந்து 16-17 வயசுல இருந்து உங்களுக்கு ஒரு 80 வயசு வரைக்கும் நல்ல யோக திசைகள் நடக்கிறதுனால என்ன இருந்தாலும் உங்களுக்கு இந்த சாப்பாடு துணிமணி அந்தஸ்து கௌரவம் இது போன்ற விஷயங்கள்ல பாதிப்புகள் இருக்கவே இருக்காது. இல்ல இல்ல, அதனால வாய்ப்பே கிடையாது. ஆமா, ஏதேனும் ஒரு வகையில ஒரு நிறைவான ஒரு அமைப்பு இருந்துதான் தீரும். அதாவது அடிப்படை விஷயங்கள் உங்களுக்கு பாதிக்கப்படாது. சாப்பாடு துணிமணி மனைவி குழந்தைகள் அப்படின்ற விஷயத்துல உங்களுக்கு இருந்தனாலும் ஒரு குறைவு கிடையாது. ஆனா உயரத்திற்கு போவதற்கு தடைகள் இருக்கின்றன. நீங்கள் நினைத்த உயரத்திற்கு போவதற்கு தடை இருக்குது. இந்த அமைப்பின்படியே இன்னும் வந்து 1.5 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு இது மாறுது. இப்போ வந்து சனிதசையில் எந்த ஒரு அமைப்பில் கும்பலக்கணக்காரருக்கு சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள் வருதோ அப்போ வந்து கொஞ்சம் தடங்கல்கள் இருக்கும். இன்னும் 1.5 வருஷத்திற்கு, அதாவது 2020 மே மாதத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு மாற்றம். அதனால ஒரு 1 வருஷம் பொறுமையா இருங்க. அடுத்து வரக்கூடிய அத்தனை திசைகளில் 45 வயசுக்கு மேலேயே வந்து கொஞ்சம் பாசிட்டிவான அமைப்புகள் உருவாகிட்டே தான் இருக்கு. 49 வயதிற்கு பிறகு மிக நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். அடுத்த மே மாதத்திற்கு பிறகு மிக நல்ல வாழ்க்கை இருக்கும். வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி ஐயா. ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா பிறப்பு பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். ஒருவருக்கு ஜோதிடம் சொல்லணும்னா பிறப்புன்றது ரொம்ப முக்கியமானது ஒன்று. அப்படி இருக்கும்போது வெளிநாட்டில் பிறப்பவருக்கும் நம்ம நாட்டில் பிறப்பவருக்கும் டைமிங் வந்துட்டு வேற வேற டைமிங், அதனால ஏதாச்சும் ஜாதகம் மாறுபடும் ஐயா? அதில் வந்து வெளிநாட்டில் பிறக்கிறவங்களுக்கும் இங்கே உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு நேரம் தானே. இப்போ சில ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்காவில் பிறக்கிற குழந்தைக்கு இந்தியன் டைம், சிங்கப்பூர் மலேசியாவில் பிறக்கிற குழந்தைக்கு இந்தியன் டைமாக நேரத்தை மாற்றி அதை வந்து கணக்கிட்டு இங்கே போடுவாங்க. அதெல்லாம் தப்பான அமைப்பு. அப்படி வந்து டைம் மாற்றுறதுல சில லக்னங்கள் அந்த லக்ன சந்தியில் பிறக்கும்போது லக்னமே மாறுறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்குது. அப்படி கணிக்கிறத விட இப்போ தான் ஜாதகம் கணிக்கிறதுக்கு சாஃப்ட்வேரே வந்துருச்சு. அதனால் எந்த இடத்துல குழந்தை பிறக்கிறது அப்படின்றது முக்கியம் கிடையாது. அது வந்து அந்த இடம் முக்கியம். ஆனால் இப்போ அது கணிக்கிறதுக்கு சாஃப்ட்வேர் வந்துட்டதுனால எல்லாரும் யாருமே இப்போ அந்த காலத்தில் நாங்கள்லாம் வந்து ஜாதக கணிதம் கற்றுக்கொண்டோம். யாரும் கற்றுக்கொள்ளிக்கிறவங்க கூட பழைய நூல்களை படித்து பார்த்து நாங்களே கணக்குகளை போட்டு போட்டு கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு வந்து யார் அந்த இன்றைக்கு வந்து ஜாதக பலன் சொல்லுவது அப்படின்றது தான் வந்து பேசிக்காக வந்து எல்லாரும் கற்றுக்கிறாங்களே தவிர ஜாதகம் கணிக்கிறதுக்கு நிறைய பேர் கற்றுக்கிற மாதிரி தெரியல. ஐயா தொடர்ந்து பேசலாம் ஐயோ, நேரம் பார்த்தலாம். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேடம். ஐயா, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க ஐயா? யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? காரைக்குடி மேடம். என் பேர் மகேஸ்வரன். எனக்கு தான் கேட்கணும். பிறந்த தேதி பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. 3/7/1981. 3/7/1981. 1/81. பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. 5:15 மாலை. மாலை 5:15. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கடக ராசி பூச நட்சத்திரம். கடகம் ராசி பூச நட்சத்திரம் விருச்சக லக்னம். ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் கேட்டுக்கங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சொல்லுங்க. சார், எனக்கு இந்த வியாபார விஷயமா தொழில் விஷயமா கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சார். வியாபாரம் தொழில் விஷயமா கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுமா? ஆமா. 2020 ஏப்ரலில் சுக்கிரதசையில் செவ்வாய் பக்தி ஆரம்பிக்குது. சரி. வீட்டில் மனைவி குழந்தை என்ன ராசி? அவங்க மீன ராசி மீன லக்னம் சார். மனைவி மனைவி மீன ராசி மீன லக்னம். சரியான பொருத்தமான ஒரு அமைப்பு தான். இப்போ ஒரு 3 வருஷமா கொஞ்சம் பரவாயில்ல, அப்படி ஒன்றும் பெரிய இது கிடையாது. கொஞ்சம் உங்கள் ஜாதகமே கொஞ்சம் நல்ல ஜாதகம் தான். அதாவது லக்னாதிபதியை குறி பார்த்து அந்த லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குறாரு. கொஞ்சம் கோபக்காரனாக இருப்பீங்க.
இந்த கோபக்காரனா இருக்கிற தன்மையே வந்து உங்களுடைய மைனஸும் பிளஸுமா இருக்கும். கோபத்தை உங்களுக்கு உங்க கோபத்தை வச்சுதான் உங்களுடைய அத்தனை விஷயங்களும். ஜாதகமே கொஞ்சம் நல்ல ஜாதகம் தானே, நீங்க வந்து பெருசா வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படி இப்படி. ஆனா அதே நேரத்துல அந்த புதன் தசை முடியற வரைக்கும் கிட்டத்தட்ட 26 வயசு வரைக்கும் வாழ்க்கை உங்களுக்கு செட்டில் ஆகல. 26-27 வயசு வரைக்கும் நீங்க நல்லா இல்லை. இப்ப நான் அடுத்து என்ன தொழில் பண்றதுன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சார். ஏன்னா ரெண்டு தொழில் ஆரம்பிச்சோம், அதுவும் கொஞ்சம் பரவலா ஒண்ணு நட்டம் அடிச்சு ஒண்ணு பரவலா போயிட்டு இருக்கு. சரி, இல்ல இங்க இருந்து பண்ணலாமா இல்ல வெளிநாட்டுக்கு போயிடலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் தான் சார். கே தசை நடந்தாலே வெளிநாடு செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில்களை தவிர நீங்க வேற எந்த தொழிலும் பண்ணக்கூடாதுங்க. செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில்கள் தான் உங்களுக்கு செவ்வாய் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய தொழில் தான் வந்து நமக்கு லாபத்தை தரும். செவ்வாய் சம்பந்தப்பட்ட கல், மண், பில்டிங்கு, மருத்துவம் சம்பந்தப்பட்டது, விளையாட்டு சம்பந்தப்பட்டது, யூனிஃபார்ம் சர்வீசஸ், பில்டிங் கட்டுறது, நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள், அது நெருப்புலேயும் வந்து ரெஸ்டாரண்ட் போகக்கூடாது. அப்போ இந்த மாதிரி தொழில்கள் நீங்கள் சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் போயிருந்தீங்கன்னா போயிருப்பீங்க, அந்த போயிருக்கிறதுல தான் நஷ்டம் உங்களுக்கு வந்திருக்கும். இப்ப செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணலாம் நீங்க. இப்ப இந்த அமைப்பு சம்பந்தப்பட்டதுன்னா எப்படி சார், செங்கல் கால்வா அந்த மாதிரி நான் வச்சிருந்தேன், அது நட்டமா புரியல என்ன சொன்னீங்க? செங்கல் கேம்பர் வச்சிருப்பேன் சார். சரி, அது நட்டமா ஆயிடுச்சு சார், அதுலதான் பெரிய நட்டமானது. அந்த 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 காலகட்டத்துல வந்து உங்களுக்கு வந்து செங்கல் தொழில் நஷ்டம் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படி நஷ்டம் ஆகுதுன்னு சொன்னா வேற ஏதோ பிரச்சனைகள் இருக்கு, ஜாதகத்திலோட உங்க டைம் வந்து சரியில்லாம இருக்கலாம். செங்கல் தொழில் வந்து உங்களுக்கு நஷ்டம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பார்ட்னர் சேர்ந்து பண்ணீங்களா? என்ன சார், பார்ட்னர் சேர்ந்து பண்ணீங்களா? இல்ல சார், நான் மட்டும் தான் பண்ணேன். கூட்டு தொழில் தான் பண்ணீங்களா? சரி, இந்த லைவ்ல இதுக்கு மேல இந்த ஆராய்ச்சியை பண்றது கொஞ்சம் கஷ்டம். செங்கல் தொழில்கள் வந்து உங்களுக்கு நஷ்டமாகறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது எந்த காலகட்டம்ன்றதை கொஞ்சம் பார்க்கணும். அதே நேரத்துல 27 வயசுக்கு முன்னாடி புதன் தசையில நீங்க என்ன பண்ணியிருந்தாலும் நஷ்டம் வந்திருக்கும். 27 வயசுக்கு முன்னாடி விருச்சிக லக்னத்திற்கு வரக்கூடாத அட்டமாதிபதி தசை, அந்த விருச்சிக லக்னத்துக்கு வரக்கூடாத அட்டமாதிபதி தசையில உங்களுடைய தொழில்கள் என்ன செய்தாலும் உங்களுக்கு நஷ்டங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனா அதே நேரத்துல செங்கல் தொழில் மீண்டும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைப்புகள் தான். வெளிநாடு போகலாமான்னு கேட்டீங்க, வெளிநாடு போறதுக்கான அமைப்புகள் ரொம்ப வலிமையா இருக்கு. கடகராசியில சுக்கரன் ராகு சந்திரன் சேர்ந்து அந்த சுக்கர தசை நடக்கிறது வெளிநாடு போறதுக்கான ஒரு நல்ல அமைப்பு. தற்போது நடக்கின்ற தசாபக்தி இல்லையே, இப்ப வந்து இந்த அமைப்பின்படி நான் வெளிநாடு போகலாமா உள்நாட்டில் தொழில் பண்ணலாமான்னா வெளிநாடு போறதுதான் நல்லது. வெளிநாடு போங்க, வெளிநாடு போயிட்டு அந்த வெளிநாட்டு சம்பாத்தியத்தை அவங்களால தக்க வச்சுக்க முடியும். எப்பவுமே வந்து ஜலராசியான கடகராசியில இருக்கிற கிரகங்கள் அதுக்கப்புறம் 8-12 இடங்கள் வலுத்திருந்தாலே அந்த அமைப்பின்படி வந்து உங்களுக்கு வெளிநாடு வெளிமாநில அமைப்புகளில் தூர இடங்கள்ல இருந்து தான் சம்பாரிச்சு கொண்டு வர முடியும். இந்த இங்கே வந்து 8ஆம் அதிபதியான புதன் சுபத்துவமாக இருக்கிறார், அவர் வந்து சூரியனோடு சேர்ந்து 8ஆம் வீட்டிலேயே இருக்கிறார். 12ஆம் அதிபதியான சுக்கரனுடைய தசை நடந்து கொண்டிருக்கிறது, அந்த சுக்கரன் ராகுவோடையும் வளர்பிறை சந்திரனோடையும் சேர்ந்திருக்கிறனால உங்களுக்கு உள்நாட்டில் தொழில், இப்போ நீங்கள் கேட்டீங்க செங்கல் தொழில் எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, சிகப்பு நிறமான தொழில் மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்குற ஒரு தொழில். இங்கே உள்நாட்டில் பண்ணக்கூடிய தொழில் வந்து உங்களுக்கு நஷ்டம் ஆகுதுன்னா அதை உங்களை மெதுவாக உங்களை வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய நெருக்கடிகளை கொடுக்குதுன்னு அர்த்தம். சில நேரங்களில் கிரகங்கள் எப்படி அமைப்பு பண்ணணும்னா நம்ம வெளிநாட்டுக்கு ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியாத சூழ்நிலையில் வெளிநாட்டில் தான் நீங்கள் போய் வாழணும் அப்படின்ற சூழ்நிலையில உள்நாட்டில் நீங்க அம்பானி கூடயே பார்ட்னரா இருந்தாலும் உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும். அப்போ வந்து நம்முடைய மனம் ஒரு நம்முடைய அமைப்பு எல்லாமே வெளிநாடு போறதற்கான ஒரு கூட்ட ஒரு இதுக்கு தான் தயாராகும். அந்த அமைப்பின்படி 8ஆம் அதிபதி வலுத்து 12ஆம் அதிபதியோட தசை கடகத்திலிருந்து தசை நடத்துறதுனால நீங்க வெளிநாடு போய் சம்பாதிக்கிறது தான் நல்லது. வெளிநாட்டில் தான் உங்களுக்கு நிலையான வருமானம், அந்த வருமானத்தை நீங்க தக்க வச்சுக்க முடியும். ஆகவே வெளிநாடு போறதற்கான அத்தனை அமைப்புகளும் உங்களுக்கு இருக்குது, உடனடியாக முயற்சி பண்ணுங்க, சீக்கிரமாகவே வெளிநாடு போக முடியும். வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாரிச்சு நல்லா இருப்பீங்க, நல்லா வருவீங்க. வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி. ஐயோ நேரு பார்த்தலையா? வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் மேம். ஐயா யாரு, எங்க இருந்து அழைக்கிறீங்க ஐயா? யாருக்கு சந்தேகம் கேக்கணும்? மகேஸ்வர் மேம் நேம், நாமக்கல் மாவட்டம் இருந்து கூப்பிடுறோம். பிறந்த தேதி பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. தங்கத்திக்கு பாக்கணும் மேடம். சரிங்க ஐயா, பிறந்த தேதி பிறந்த நேரம் சொல்லுங்க. 5ஆம் தேதி 9ஆம் மாசம் 1997. 5/9/1997 பிறந்த நேரம் சொல்லுங்க. 9/29. 9/29. ஆமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கன்னி ராசி, மேஷ லக்னம், சித்திர நட்சத்திரம். கன்னி ராசி, சித்திர நட்சத்திரம், மேஷ லக்னம். ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் கேட்டுக்கங்க ஐயா. ஆ சரிங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கன்னி ராசி, சித்திர நட்சத்திரம், மேஷ லக்னம் சொல்லுங்க. ஆ எஸ் சார். இப்போ பேங்க் எக்ஸாம் வந்து படிச்சிட்டு இருக்காங்க சார். சரி. இப்போ வந்து இப்போ மேரேஜுக்கு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சரி. எது முதல் நடக்கும், எது பண்ண நல்லா இருக்கும் சார் ஃபர்ஸ்ட்? எது முதல் நடக்கும்? 25/8/2019 வருகின்ற குருதசை சுயபக்தியில 8ஆம் மாசத்துக்கு பிறகு தங்கச்சிக்கு முதல்ல பேங்க் வேலை கிடைக்கும். ஏன்னா வந்து தங்கச்சிக்கு வந்து ராசிக்கு 10 லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல எவர் ஒருவருக்கு ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு குரு வலிமையாகி தொடர்பு கொள்ளுகிறாரோ அப்போது வந்து அவருக்கு வந்து அரசு வங்கித்துறை அல்லது சொல்லிக் கொடுக்கும் துறை அமையும்.
பணத்துக்கு பக்கத்திலேயே இருக்கிறது அல்லது சொல்லிக் கொடுத்தல், வாத்தியார் வேலை, ஏதாவது டீச்சிங் இந்த மாதிரி லைன்ல இருக்கும். தங்கை தங்கச்சிக்கு இயல்பாகவே அந்த சொல்லிக் கொடுக்கும் துறையில இது வங்கித்துறையில ஆர்வம் இருக்கும். மேஷ லக்னமாகி ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு நீசமாகி பரிவர்த்தனையுமாகி வக்ரமா இருக்கிறார். இந்த பரிவர்த்தனையும் வக்ரம்ன்றது ஒரு உச்சமான ஒரு நிலைமையை குறிக்குது. அதனால வந்து வருகின்ற 8ஆம் மாசத்துக்கு பிறகு குருதசை வருது. நிச்சயமாக உங்க தங்கச்சிக்கு வங்கித்துறையில முதல்ல வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சதற்கு பிறகுதான் திருமண அமைப்புகள். ஆகவே முதல்ல வேலை கிடைக்கும், வேலையை முதல்ல இது பண்ண சொல்லுங்க. திருமண அமைப்புகள்லாம் நல்லா இருக்கு. எப்பவுமே மேஷ லக்னத்திற்கு குரு பரிவர்த்தனையான நிலைமையில, நீசமா இருந்தாலே அவர் ஓரளவுக்கு கெடுதல்களை செய்யாம நல்ல பலன்களை தான் செய்வாரு. இங்கே நீசமானாலும் அவர் பரிவர்த்தனையில் இருக்கிறார். சூரியனுக்கு 6ஆம் இடத்துல வந்து அதி வக்ர நிலைமையில் இருக்கிறார். ஆகவே நல்ல பலன்கள் கிடைக்கும். முதலில் வேலை, அதன் பிறகு திருமணம், அதன் பிறகு குழந்தை பாக்கியம். எப்போது குரு வலுத்துட்டாரோ தனம் புத்திரம் போன்ற அத்தனை விஷயங்களை நிறைவாக செய்வார். முதல்ல தனத்தை கொடுப்பார், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். அருமையான யோக ஜாதகம். லக்னாதிபதியே சுபத்துவமாக இருந்து லக்னத்தை பார்க்கறதுனால தங்கை எந்தவித குறையும் இல்லாமல் இருப்பார். ஒரு 25 வயசுல இருந்தே ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள். அடுத்ததுக்கு நன்றி ஐயா. ஐயா தொடர்ந்து சொல்லுங்க. இந்த வெளிநாட்டுல பிறப்பவருக்கும் இந்த நம்ம நாட்டுல பிறக்கும் வெளிநாட்டுல பிறக்கிறதுக்கும் நம்ம நாட்டுல பிறக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. அதே நேரத்துல இந்திய வேத ஜோதிடம்ன்றது நான் சொன்னேன், நீங்க ஜாதக கணிதத்தை பத்தி தான் கேட்டீங்க. ஜாதக கணிதம் வந்து இன்னைக்கு சாப்ட்வேர் எடுத்துட்டதுனால எல்லாருமே சிஸ்டத்திலே போட்டு பார்த்துடலாம். ஆனாலும் இந்திய நேரப்படி கணக்கிட்டு அதை வந்து பண்றதுல கன்வெர்ட் பண்ணி மாற்றி ஜாதகம் நினைக்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன. ஆகவே எந்த தீர்க்காம்சம் அச்சாம்சம் படியோ அதே அமைப்பில் தான் வந்து ஜோதிடம் கணிக்கப்பட வேண்டும். ஆனால் இப்போ வந்து ஜோதிடத்தை ஜாதகத்தை எழுதுறது எல்லாருமே வந்து இப்போ சாஃப்ட்வேர் வந்துட்டோம். எல்லாருக்குமே வந்து தொழில்நுட்ப வசதிகள் மிக சுலபமாக வந்துருச்சு. அந்த காலத்தில் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு ஜோதிடர் வந்து ஜாதகம் எழுதுறதுக்கு 2 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் ஆகும், ராத்திரி பூரா ஜாதகம் கணிச்சு எழுதினவங்கலாம் இருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து 1 செகண்டில் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி அடிச்சு கொடுத்துருது. ஆகவே வந்து வெளிநாட்டில் பிறக்கிறதுக்கும் உள்நாட்டில் பிறக்கிறதுக்கும் எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. அதே நேரத்தில் ஐயா தொடர்ந்து பேசலாம். ஐயா ஒரு நேரம் பார்த்தலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ, நாங்க பழனியில இருந்து பேசுறோம் மேடம். சரிங்கம்மா, யாருக்கு சந்தேகம் கேட்கணும்? பையனுக்கு, எங்க பையனுக்கு தான் பேசுறோம். பிறந்த தேதி பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. தேதி வந்து 4/7/1996. 4/7/1996. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. நேரம் வந்து 12:15. மதியம் அதிகாலிமா? மத்தியானம். மதியம் 12:15. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ராசி வந்து கும்பராசி. கும்பம் ராசி? அவிட்டம் நட்சத்திரம். அவிட்டம் நட்சத்திரம். ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட என்ன சந்தேகம் கேட்கணுமோ கேளுங்கம்மா. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பாருமா? வணக்கம், வணக்கம் சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கவர்மெண்ட் வேலை எல்லாம் பாப்பாருமா? என்னமா கேக்கணும்? அதுதான் சார் கேட்கணும். நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்கன்றது முன்னாடியே தெரிஞ்சுதான் கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லிட்டேன். சரிங்க சார், கவர்மெண்ட் வேலை உறுதியா கிடைக்கும். அதுதான் நீங்க கேப்பீங்கன்னு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு. ஆமாங்க சார், போன வாட்டியே கேட்டேன் சார், நீங்க கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு. வயசு நம்ம 23 வயசு தானே, அது போன வாட்டியும் கேட்டீங்களா? அவங்க உங்களுக்கு டைம் காலையில கிடைக்க மாட்டேன்றாங்க, நீங்க 2 தடவை கேக்குறீங்க. சார் எவ்வளவு நாள் ஆகுங்க சார், எப்ப கிடைக்கும்? 23 வயசுக்கு 23, அதாவது சூரியன் எந்த ஒரு சூரியன் வந்து சிவராஜ யோக அமைப்புல குருவின் பார்வையில் இருக்கும்போது 10ஆம் இடம் வலுத்து இருக்கும்போது, 10ஆம் அதிபதி வலுத்து இருக்கும்போது, ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல சூரியன் போன்றவர்கள் தொடர்பு கொள்ளும் போது, உறுதியாக சிம்மம் வலுக்கும் போது உறுதியாக அரசு வேலை கிடைக்கும். அந்த அமைப்பின்படி ஆனா இந்த குழந்தை ஆனா பெண்ணா? ஆம்பளை பையன் சார். நீலமணி குமரன் பேரு. ஆம்பளை பையன். 1 வருஷம் தாமதமாகும். 2000 அதாவது அடுத்த வருஷம் 8ஆம் மாசத்துக்கு பிறகுதான். ஒழுங்கா படிக்க சொல்லுங்க. 2021 பிறக்கும் போதே இவர் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருப்பார், அதாவது முதல் புக்தியில. ஆனா இப்ப இடையில எல்லாம் எதுவும் வாய்ப்பு இல்லை. இந்த வாய்ப்பு இல்லைன்னா சொல்ல வேண்டாம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. உங்க பையனுக்கு உறுதியா அரசு வேலை கிடைக்கும். 200% உறுதியா அரசுல உயர் அதிகார அமைப்பு கிடைக்கும். எப்ப வந்து லக்னாதிபதி 10ஆம் இடத்துல உட்கார்ந்து, 10ஆம் இடத்துல அருமையான ஒரு ஆட்சி பலத்தோடு உட்கார்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறதும், 9ஆம் அதிபதி சுக்கரன் வந்து அங்கேயே இருக்கிறதும், ராசி லக்னம் 2 வலுத்து, ராசிக்கு 10ஆம் இடமும் லக்னத்திற்கு 10ஆம் இடமும் வலுத்து இருக்கும் போது உறுதியாக அரசு வேலை கண்டிப்பா கிடைக்கும். இதுல மாற்றமே கிடையாது. ஆனா இப்பதான் 23 வயசு ஆகுது. உங்களுக்கு என்ன 18 வயசுலயே கலெக்டர் ஆயிடணுமா? அல்ல சார், அதுக்கு இல்ல சார், அவன் பரிசெல்லாம் எழுதி வச்சிருக்கான் சார், அதனாலதான் கேட்டேன். இப்போது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான். எப்போது கிடைக்கணும்ன்றத கடவுளுக்கு தெரியும், கண்டிப்பா கொடுப்பார். அடுத்த 2020 ஆண்டு 8ஆவது மாதத்திற்கு பிறகு அவர் அரசு வேலையில் இருப்பார். 2021
பிறக்கும் போது இவனை நீங்க அரசு அதிகாரியா அரசுல நல்ல வேலை இல்லை, கொஞ்சம் சுமாரான வேலை இல்லை, நல்ல வேலையே கிடைக்கும். அதனால வந்து குரூப் ஒன் குரூப் டூ ஐஏஎஸ் மாதிரியான நல்ல அமைப்புகளுக்கு படிக்க சொல்லுங்க. நிச்சயமாக 2021 இதே மாதிரி வின் டிவில என் பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு ஒரு நாள் பேசுவீங்க. இந்திய ஜோதிடத்திற்கும் அதாவது இந்தியால பிறக்கிறதுக்கும் வெளிநாட்டுல பிறக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்லாம் சில இது கேட்டீங்க, ஜாதக வித்தியாசம் நிறைய பேருக்கு வந்து சரியா தெரியல. ஒரு இதை சொல்றேன், வேத ஜோதிடம்ன்றது இந்தியாவுக்கு மட்டும்தான், இந்திய சூழ்நிலைகள்ல இருக்கிற உலகத்துல மட்டும்தான், மேல் கீழ் இருப்பவர்களுக்கு அல்ல. இந்த பூமத்திய ரேகைக்கு கடக மகர ரேகைன்னு சொல்லுவோம், இந்த கடக மகர ரேகை பூமத்திய ரேகைக்கு முன்பின்னா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்திய வேத ஜோதிடம் பொருந்தும். அது எப்படின்னு சொன்னா, வேத ஜோதிடம் தட்ப வெப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வந்து மாறக்கூடியது, ஒளி அளவுகளுக்கு ஏற்ப மாறக்கூடியது. ஒளி அளவை வச்சுதான், ஒளியை வச்சுதான் ஜோதிடம், ஒளி அளவை வச்சுதான் வந்து வேத ஜோதிடம் கணிக்கப்படுகிறது. ஒளிதான் உயிர், ஒளிதான் ஜீவன். இப்போ இந்த நிமிஷத்துல சூரியன் ஆஃப் ஆயிடுச்சுன்னா, இந்த நிமிஷத்துல இந்த அரங்கத்துல இருக்கின்ற அத்தனை விளக்குகளும் ஆஃப் ஆயிடுச்சுன்னா இந்த குருஜி நேரத்துல நம்ம ரெண்டு பேரும் தெரிய போறது இல்ல. இந்த நிமிடத்துல நம்மை சுற்றி இருக்கின்ற சூரியனும் மாபெரும் ஒளி அப்படியே அணைஞ்சு போச்சுன்னா நம்ம எல்லாருமே அழிஞ்சு போயிடுவோம், அப்புறம் இந்த சூரிய மண்டலமே அழிந்து போய்விடும். தொடர்ந்து பேசலாம். வணக்கம் குருஜி நேரம். சென்னை அண்ணாநகர்ல இருந்து பேசுறேன். ஐயா, யாருக்காக சந்தேகம் கேட்கணும் ஐயா? எனக்காக தான். பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. வெங்கட்ராமன், 26/9/1969. 26/9/1969. அதிகாலை 3:15. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி, கடக லக்னம். மீனம் ராசி, பூரட்டாதி நட்சத்திரம் கடக லக்னம். உத்திரட்டாதி மேடம். ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட சந்தேகம் கேட்டுக்கங்க ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்ன 2016 இருந்து ஒண்ணும் இல்ல? சுபத்துவம் இல்ல. எப்பெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கே வந்து ஜோதிடத்துல ஆர்வம் இருக்கும், சந்திரகந்திரத்துல புதன் இருக்கிறாரு, பௌர்ணமி பௌர்ணமியில பிறந்திருக்கிறீங்க, பௌர்ணமியில இருந்து எதிரில் இருக்கனால நீங்களே ஒரு அரகுர ஜோசியரா இருப்பீங்க, உங்களுக்கு ஜோதிடம் தெரியும். நீங்க பண்ணலாமான்னு கேக்குற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது. நீங்க கண்டிப்பா செய்யலாம். இறைவனை நினைத்து செய்யப்படும் அத்தனை விஷயங்களும் வந்து நமக்கு வந்து நல்லதா தான் கொடுக்கும். இந்த அமைப்பினுடைய மனக்கலக்கம் தான் இருக்குமே தவிர நீங்க தீர்க்காயசா இருப்பீங்க. ஏன்னா பௌர்ணமி சந்திரன் லக்னாதிபதியே பௌர்ணமி சந்திரனாகி பூர்ண குருவின் பார்வையில் இருக்கிறார். சனி வந்து உச்சமா இருக்கிறார், அவர் இங்க நீசமா இருக்கிறார். நீங்க தப்பா கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பீங்க. சனி வந்து இங்க உச்சமா இருக்கிறார். சனி வந்து நீசமாகி உச்சமானா என்ன பண்ணுவாரு, ஆரோக்கிய குறைவை கொடுத்து ஆயுள் கெட்டு போயிடுமோ அப்படின்ற பயத்திலே வச்சிருப்பார். ஆயுள் கெட்டு போயிடுமோன்னு பயத்திலே வச்சிருப்பீங்க, வச்சிருப்பார். இந்த அமைப்பின்படி 80 கல்ல தூக்கி போட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனா ஏதோ ஒன்று ஆயிடுமோ, அதுதான் சனியின் வேலை. பூரண பௌர்ணமி என்று பிறந்திருக்கிறீர்கள். லக்னத்தையும் லக்னாதிபதியை வந்து லக்னாதிபதியே பூரண சந்திரனாக இருக்கிறார். பங்கமற்ற பூரண சந்திரனை வந்து செவ்வாய் பார்க்கிறார், குரு பார்க்கிறார். 9/10 லக்னாதிபதியை பார்க்கிறார்கள். எப்போது தர்மதர்மாதிபதிகள் லக்னாதிபதியை பார்க்கிறார்களோ அப்போ லக்னம் வலுத்துருச்சு. லக்னத்தை வந்து குரு பார்க்கலனாலும் பூரணச்சந்திரனாகிய லக்னாதிபதியை 9 இருக்கிற லக்னாதிபதியை குரு பார்க்கறது மிக மிக உயர்வான ஒன்று. ஆயுள் காரகன் நீசமானது போல மேம்போக்காக தெரிந்தாலும் ஆயுள் காரகன் உச்சமாக இருக்கிறார். அவர் இங்கே வக்ரமாக இருக்கிறது, உச்சமாக இருக்கிறது மிகப்பெரிய யோகம். சனி புக்தி எப்பெல்லாம் வந்தால் நீங்கள் பழைய உங்களுடைய பின்னாடி இதெல்லாம் எடுத்து பாருங்கள். கடக லக்னத்திற்கு எப்போதெல்லாம் சனி புக்தி வருகிறதோ அப்போது கடன் நோய் எதிரி வரும். அப்போ கடன் இல்லைன்னா ஆரோக்கிய குறைவு கொடுப்பார். ஆரோக்கிய குறைவை கொடுத்ததோடு மனக்கலக்கத்தை கொடுத்து விடுவார். ஆயுள் பங்கமாயிடுமோ ஆயுள் பங்கமாயிடுமோன்ட்டு நல்லா இருப்பீங்க. திங்களூர் போயிட்டு வாங்க. ஆயுஷ்கோமம் முதல்ல பண்ணுங்க. அதில் வந்து பண்ணலாமா வேண்டாமான்ற கேள்வியே தப்பு. எந்த ஒரு பிரார்த்தனையும் எந்த ஒரு வழிபாட்டையும் நம்பிக்கையோடு செய்யுங்கள். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம்.
உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னு எங்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா அப்புறம் எப்படி அந்த ஆயுஷ்பமும் பலிக்கும்? முதல்ல நம்புங்க, பரம்பொருளை நம்புங்க, அவனை நம்பி செய்கிற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக நன்றாக இருக்கும். ஆகவே திருக்கடையூர் போங்க, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு முழுசாக அந்த ஆயுஷ்கமம் பண்ணுறது பூரண பலனை தரும். இந்த அமைப்பின்படி தீர்க்காயில் இருப்பீங்க, பௌர்ணமியில் பிறந்துட்டாலே தீர்க்காயில் உண்டு. ஆனால் அந்த தீர்க்காயிலையும் இப்படியே அந்த பயத்தோட நோயோட அது ஒரு பிரச்சனை இது ஒரு பிரச்சனை அப்படின்னு தான் கொண்டு போவார். திங்களூர் போயிட்டு வாங்க, முதல்ல திங்களூர் போங்க. சென்னையில் தான் நீங்கள் இருக்கிறதா சொன்னீங்க. சென்னையில் வந்து இங்கே குன்றத்தூர் பக்கத்தில் சோமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது. குன்றத்தூருக்கும் ஸ்ரீபெரும்புதூருக்கும் நடுவில் சோமங்கலம்னு ஒரு ஊர். அந்த சோமங்கலத்தில் 1000 வருடங்களுக்கு முன்னாடி சேக்கலார் பெருமான் கட்டின சந்திரஸ்தலமான சோமநாதீஸ்வரர் கோயில் இருக்குது. அந்த சோமநாதீஸ்வரர் கோயில் போங்க, திருக்கடையூரில் ஆயுஷ்மம் பண்ணுங்கள். திங்களூர் கும்பகோணம் திங்களூர் இதெல்லாம் வந்து சந்திரனுக்கான ஸ்தலங்கள். மதுரை திருப்பரங்குன்ற மலை மேலே சோமப்ப சாமிகள்னு ஒருத்தருடைய ஜீவ சித்தருடைய ஜீவ சமாதி இருக்குது, அவரை போய் வழிபடுங்க. இதெல்லாம் சந்திரனுக்கான ஒரு பரிகாரங்கள். உங்களுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கும், நன்றாக இருப்பீர்கள், தீர்க்காயுளோட வாழ்வீங்க. வாழ்த்துக்கள். ஆயத்ததுக்கு நன்றி ஐயா. ஐயோ நேயர் பார்த்தல ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். ஐயா எங்க இருந்து அழைக்கிறீங்க, யாருக்கு சந்தேகம் கேட்கணும் ஐயா? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சரிங்க. என் பொண்ணுக்கு சந்தேகம் கேட்கணும். பிறந்த தேதி பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. என் பொண்ணு பிறந்த நேர தேதி வந்து 5/11/2008. 5/11/2008. ஆமா. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து காலை 5 மணி. காலை 5 மணி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. மகர ராசி உத்திராட நட்சத்திரம். மகரம் ராசி உத்திராட நட்சத்திரம். ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட என்ன சந்தேகம் கேட்கணுமோ மகரம் உத்திராடம் சொல்லுங்க. சொல்லுங்க. வணக்கம் சார். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி சார். சார் என் பொண்ணு வந்து கொஞ்சம் ஆர்டிசன் சைல்டு அப்படிங்கிறாங்க, அதனால எப்படி இருக்கும் சார் அவளோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? லக்னம் பாதிக்கப்பட்டாலே சில விஷயங்கள் வந்து குறைபாடுகளாக தான் இருக்கும். இது வந்து லக்னம் பாதிக்கப்பட்ட குழந்தை ஆர்டிசம். லக்னம் ராசி பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம விண்டிவி நிகழ்ச்சியில் இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். ஆர்டிசன் குழந்தை தான், அதாவது லக்னத்தில் செவ்வாய் அமர்ந்து சனி பார்க்கிறார், சனி 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். ராசியையும் செவ்வாய் பார்க்கிறார், ராகுவோட சேர்ந்து இருக்கிறார். தவிர அடுத்தடுத்து நடக்க இருக்கின்ற அத்தனை திசைகளும் வந்து கொஞ்சம் யோக திசைகள் இல்லை. ஆர்டிசம் குறைபாடு கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு இருக்கும். செவ்வாய் சனி ராகு கெதுக்கள் லக்னத்தோடு ராசியோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. உங்களுக்கு உங்களுடைய குழந்தைக்கு துலாம் லக்னமாகி லக்னத்தில் செவ்வாய் உட்கார்ந்து 3ஆம் பார்வையாக சனி பார்த்து ராசியையும் செவ்வாய் பார்த்து ராசியுடைய சந்திரன் கூடிய ராகு இருக்கிறார். ஆகவே ஆர்டிசம் குறைபாடு உள்ள குழந்தையாகத்தான் இருக்கும். ஆனாலும் அதுல கொஞ்சம் டெவலப் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. ஓ சரிங்க சார். ஏன்னா இப்ப நடக்கிறதே சந்திர திசை, சூரிய சந்திர திசைகள் அப்படி ஒண்ணு துலா லக்னத்துக்கு பெரிய யோக திசை கிடையாது. அடுத்து செவ்வாய் திசை, அந்த செவ்வாய் திசையும் யோக திசை கிடையாது. ராகு சந்திரன் எனக்கு ஒரு சின்ன டவுட், செவ்வாயும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆயிருக்கு. நான் உங்களோடதுல ரொம்ப பாப்பேன், ரொம்ப பிடிக்கும். செவ்வாயும் கரெக்ட் நீங்க கேக்குறது, செவ்வாயும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆயிருக்கிறது ஆயுளுக்காக மட்டும். ஆயுளுக்காக மட்டும். ஆயுளுக்காக மட்டுமா? ஓ இன்னும் ஒன்னே ஒண்ணு, 2/9/11 கூட அவங்க சேர்ந்து இருக்க லக்னத்துல வலுவா இருக்குங்கிற மாதிரி இருக்கு. வலுவா எங்க இருக்கிறாரு? இல்ல ரெண்டு குடையவன் பரிவர்த்தனை யோகம் இருந்தா வலுவா இருக்காதா? அதெல்லாம் கரெக்ட். சூரியன் இங்க என்னவா இருக்கிறார்? நீசமா இருக்காரா? சூரியன் நீசமாக இருக்கிறார், செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கிறார். லாபாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சூரியன் அங்கே நீசமாகி செவ்வாயுடன் இணைந்து நீச பங்கமின்றி சனியின் பார்வையை பெற்றிருக்கிறார். எந்த ஒரு யோகமும் பங்கம் இல்லாமல் குறையின்றி இருக்கணும். நான் தான் எழுதியிருக்கிறேன், துலா லக்னத்துக்கு சூரியன் புதன் செவ்வாய் கூடுவது மிகவும் யோகம்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இங்கே சூரியன் புதன் செவ்வாய் கூடி வந்து அதில் பிரயோஜனம் இல்லையே. சூரியன் செவ்வாயின் நீசபங்கமாகவில்லை, சூரியன் நீசபங்கமாகாமல் முழுமையாக நீசம் பெற்று செவ்வாயின் இணைவோடு சனியின் பார்வையில் இருக்கிறார். நீங்கள் கேட்டதை போல சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆயிருக்கின்றன. ஆனால் அந்த சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனையானது ஆயுளுக்காக மட்டும்தான். லக்னாதிபதி பரிவர்த்தனை ஆகிறது, அதுவும் 2ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை ஆகிறது ஆயுளுக்காக. இப்போ இந்த சுக்கிரன் செவ்வாய் பரிவர்த்தனை இல்லைன்னா அந்த குழந்தை பிறந்திருக்கவே போவதில்லையே. சுக்கிரனே நீசமாயிருக்கிறான்னு வச்சுக்குவோம். சுக்கரன் நீசமாக இருந்தால் புதன் சுக்கரனோட பரிவர்த்தனை ஆவார். புதன் விலகி சுக்கரன் நீசமாக இருந்தால் அந்த குழந்தை பிறந்த உடனே அது ஆயுளோடு இருந்திருக்காது, குழந்தையே பிறந்திருக்க போவதில்லை. ஆர்டிசம் என்பது என்ன? என்ன ஒரு வந்து ஒரு மன வளர்ச்சி இல்லாத ஒரு நிலைமை, தான் யார் என்று உணராத ஒரு நிலைமையில இந்த குழந்தை இருக்கணும்னு சொன்னா, நான் ஏற்கனவே எழுதியிருக்கிறேன், லக்னம் ராசி பாதிக்கப்பட்டால் அவர் வாழ தகுதி இல்லாதவராக இருப்பார் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். என்னுடைய கட்டுரைகளை நிறைய படிச்சிருக்கிறேன்னு சொல்றீங்க. இப்பதான் ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி கூட லக்னம் ராசி பாதிக்கப்பட்ட ஆர்டிசம் குழந்தைகளை பத்தி எழுதியிருந்தேன், அவர்கள் வாழ இயலாதவர்களாக இருப்பார்கள் சொல்லியிருக்கிறேன்.
வாழ இயலாத ஆர்டிசம்ன்றது என்ன, வாழ இயலாத தன்மை. தனியே தானே வந்து சுயமா இல்லாம யாராவது ஒருவர் அவருக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ அம்மாவோ அப்பாவோ யாராவது ஒருத்தர் அவரை வாழ்நாள் முழுக்க பார்த்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு ஒரு அமைப்புல தான் அவங்க இருப்பாங்க அப்படின்றத நான் தெளிவா எழுதியிருக்கிறேன். அந்த அமைப்புக்கு லக்னத்தையும் ராசியும் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். லக்னம் ராசி இரண்டும் சேர்ந்து பாதிக்கப்படும் போது யாராவது ஒருத்தருடைய துணை இல்லாம வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. இங்கே உங்க குழந்தைக்கு அந்த அமைப்பு இருக்கிறது. லக்னத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார், லக்னத்துல நீசகிரகம் அமர்ந்திருக்கிறது. லக்னாதிபதி பரிவர்த்தனையாக இருந்தாலும் அவர் வெளியில் இருக்கிறார், சனி பார்க்கிறார். ராசியும் ராகுவோடு சேர்ந்திருக்கிறது. இந்த ராசியும் ராகுவோட சேர்ந்திருக்கிறது தான் பெரிய மைனஸ். ஆக எல்லாம் அடிபட்டு விட்ட பலவீனமான ஒரு சூழ்நிலையில அந்த குழந்தை அந்த குழந்தையின் வாழ்நாள் முழுக்க யாராவது ஒருத்தருடைய ஒரு தயவு தேவைப்படுறோம், ஆனா ஆயுளோடு இருக்கும். லக்னாதிபதி பரிவர்த்தனை ஆனதுனால ஆயுளோடு இருக்கும். இதுக்கு பரிகாரங்கள் அப்படி இப்படின்னு சொன்னா இதை நான் கர்மானதான் சொல்லுவேன். இதுக்கு என்ன பரிகாரம், சில விஷயங்களுக்கு வந்து கடவுளுக்கு பரம்பொருளின் வந்து சில விஷயம் அந்த அவருடைய எண்ணங்கள் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயத்துக்கு வந்து பரிகாரமே கிடையாது. பரிகாரமே இல்லாத ஒரு சூழல் தான் இந்த இந்த குழந்தைக்கு இருக்கிறது. இதை தவிர நான் வேற எதுவும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததுக்கு நன்றி ஐயா. ஒரு நேரம் பார்த்தல ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். வணக்கம் ஐயா. எங்க இருந்து அழைக்கிறீங்க, யாருக்கு சந்தேகம் கேட்கணும் ஐயா? எனக்கு தான் கேட்கணும். ஈரோட்ல இருந்து பேசுறேன். பிறந்த தேதி பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. 15/8/1979. 15/8/1979. ஆமாங்க. பிறந்த நேரம்? மதியம் 2:25. மதியம் 2:25. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. நட்சத்திரம் கிட்டியே ராசி ரிஷபம், லக்னம் விருச்சகம். ரிஷபம் ராசி, விருச்சிக லக்னம், கிருத்திகை நட்சத்திரம். விருச்சிக லக்னம், கிருத்திகை நட்சத்திரம். ஐயா இருக்காங்க, என்ன சந்தேகம் கேக்கணுமோ கேளுங்க ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஐயா. உங்களை நிறைய படிக்கிறேன், கேக்குறேன். கொஞ்சம் சிரமமா இருக்குங்க, அதான் கேட்கலான்ட்டு. வாழ்க்கை வந்து 2023 இருந்து ரொம்ப நல்லா இருக்கும். 2023 வரைக்கும் கொஞ்சம் ஸ்மாரா தான் இருக்கும். சனி புக்தி புதன் புக்தி உங்களுக்கு நல்ல பலன்களை தரப்போறது இல்லை. ஒரு 2.5 வருஷமாவே தொழில் ஒண்ணுமே இல்லை. 2.5 வருஷமா எப்ப வந்து ஜீவனஸ்தானத்துல போய் சனி வந்து பாபத்துவமாக உட்கார்றாரோ, சனியும் ராகுவும் சேர்ந்து பாபத்துவமா இருக்கிற நிலைமையில 2017-18 சுத்தமா வலிச்சு எடுத்துருச்சா? ஆமாங்க. 14 அப்புறமா 15-16, ஆமா 16, அதுல இருந்தே ரொம்ப 17-18 சுத்தம் 10% பாக்கெட்ல கிடையாது. கடன் தொல்லைகள்ல தான் போகும் கண்டிப்பாங்க. 2022 இருந்து தான் எந்திரிப்பீங்க. இன்னும் சொல்ல போனா வர்ற மாசத்துல இருந்து அந்த புதன் பக்தி எப்ப வந்தாலும் கடன் நோய் எதிரி அமைப்பு உங்களுக்கு கொடுக்கும். இப்ப குருதசையில புதன் பக்தி நடக்க போகுது. 2022 பிறகுதான் வந்து உங்களுக்கு 2023 கடன் இருக்காது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். உங்களுக்கு ஆறுதலுக்காக அடுத்த வருஷம் கடன் தீந்துடும், அப்படி தீந்துடும் சொல்ல முடியாது. எப்போ வந்து உங்களுக்கு 2016 சனி புக்தி ஆரம்பிச்சிருச்சு. சனி புக்தி ஆரம்பிச்ச உடனே சனி வந்து சிம்மத்தில் ராகுவோடு சேர்ந்து பாபத்துவமாக இருக்கிறார். அவர் ராசிக்கு பத்திலையும் லக்னத்திற்கு 10 தொடர்பு கொள்கிறார். ஒரு கிரகம், அதாவது லக்னத்திற்கு 10 ராசிக்கு 10, லக்னத்திற்கு 10 ராசிக்கு 10 பார்க்கிறார். எப்போ 2016 சனி புக்தி ஆரம்பிச்சதோ அப்பவே உங்களுக்கு தொழில் முடக்கம், வருமானம் இல்லாத நிலைமை, பொருளாதார சீர்குலைவு, கடன் வாங்கித்தான் குடும்பத்தை நடத்த வேண்டும், கடன் வாங்கி இன்னொன்று கடன் வாங்கி எதனா ஒரு தொழில் பண்ணி அதிலையும் நஷ்டம் அடைஞ்சிருப்பீங்க. ஆக இந்த அமைப்புகள் அனைத்துமே வந்து 2022 வரைக்கும் நீடிக்கும். கடன் தொல்லைகள் அடுத்த வருடம் அதிகமாகும். 2022 இருந்து கடன் இல்லாமல் இருப்பீங்க. ஒரு 2-3 பணம்னா இப்போவே என்ன, 17-18 இந்த 2 பணம்னா என்னன்றதை கத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே இன்னும் 2 நான் உங்களுக்கு நல்ல பலன் சொல்றதுக்கு இல்லை. 19, 20, 21 இந்த 3 எந்த தொழில் பண்ணுறதை விட வேலைக்கு போங்க. அப்படியே தொழில் வியாபாரமே பண்ண வேண்டாம். ஒரு பணத்தை முதலீடு செய்கிற பண்ணுற அத்தனை வியாபாரமும் உங்களுக்கு நஷ்டங்களை கொடுக்கும். எப்பேற்பட்ட வியாபாரமாக இருந்தாலும் மூளையை மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுற தொழில்கள் ஏதாவது ஒன்று பண்ணலாம். அந்த தொழில் பண்ணுறதை விட வேலைக்கு போகிறது நல்லது. 2021 வேலைக்கும் போக முடியாது. ஏற்கனவே கடன் சிக்கல்களில் இருப்பீங்க. வட்டி கட்டுற அளவுக்கு கூட வருமானம் வராது. வட்டிக்கு கொடுக்குற காசு கூட எவனோ நமக்கு சம்பளமாக கொடுக்க மாட்டான். ஆக மறுபடியும் போய் புலிவாலை பிடிச்ச கதையாக இந்த கடனை அடைக்கிறதுக்காவது வட்டி கட்டுறதுக்காவது இன்னொரு தொழில் பண்ணணுமே அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தில் கடனை கூட்டிக் கொண்டே போக வேண்டிய வேலைகளை சிம்ம லக்னம் அது விருச்சிக லக்னத்திற்கான புதனும் சனியும் செய்யும். ஆகவே தொழிலில் ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். 2022 தான் கடனுக்கான விடிவுகள் வரும். 2023 கடனை அடைப்பீங்க. அதுக்கப்புறம் கடன் இருக்காது. வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி. நம்ம என்ன பேசணும், அந்த வெளிநாட்டு அமைப்புகளை பற்றி பேசணும் இல்லையா. அதுக்குள்ளே இந்த ஃப்ளோவில் நான் வெளிநாட்டு அமைப்புகளை என்ன சொன்னேன்றதே மறந்துருச்சு. வெளிநாட்டு அமைப்புகளுக்கு வந்து ஜோதிடத்தில் வந்து அந்த ஒலி அமைப்பை சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஞாபகம் வந்துருச்சு.
இந்த ஒலி அமைப்பை வச்சு தான் வந்து ஜோதிடம்னு சொன்னேன். அது வந்து அந்த ஒலி அமைப்பை வச்சு தான் உள்நாடு வெளிநாடுன்னு நான் சொல்கிறேன். எப்படின்னா வேதிக் அஸ்ட்ராலஜி இதை இதில் வந்தது தான். பூமத்திய ரேகைக்கு மகரம் கடகம் இந்த ரேகைகளுக்கு இரண்டு இடைப்பட்ட பகுதிகளுக்கானது தான் வேதிக் அஸ்ட்ராலஜி. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ஏன் அந்த ஒளி அளவுகள்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சித்திரை மாதம் வந்து ரொம்ப ஒரு சூரியன் வந்து அதிகமான வெயில் கொளுத்துகிறது. அந்த வெயில் கொளுத்தும் போது சூரியனுடைய ஒளி அளவு நம்முடைய பகுதிக்கு நேராக செங்குத்தாக ஒரு நல்ல அமைப்பில் கிடைக்குது. அப்போ இதே சித்திரை மாதத்தில் குளிர் இருக்கிற பகுதிகள் கீழும் மேலும் இருக்கின்றன. வடக்கும் தெற்கும் சித்திரை மாதத்தில் குளிர் இருக்கின்ற பகுதிகள்லாம் இருக்கின்றன. நாம் ஜூலை மாதத்தில் வந்து ஏப்ரல் மே ஜூனில் நமக்கு வந்து அக்னி நட்சத்திரம் இருக்கிற நேரத்தில் பூமியின் இன்னொரு பகுதியில் குளிர் பகுதியாக இருக்கும். அந்த குளிர் பகுதியாக இருக்கின்ற அமைப்புகளில் பிறந்தவர்களுக்கு வேத ஜோதிடம் மாறுபடும். தொடர்ந்து பேசலாம், ஒரு நேர் பார்த்தலாம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். ஐயா எங்கிருந்து அழைக்கிறீங்க, யாருக்கு சந்தேகம் கேட்கணும் ஐயா? புதுக்கோட டிஸ்ட்ரிக்ட் கந்தரகோட்ட தாலுக்கா சொக்கமேட்ல இருந்து பேசுறேன் மேடம். முருகானந்தம். எனக்கு தான் மேடம் டீடைல் கேட்கறேன். பிறந்த தேதி பிறந்த நேரம் சொல்லுங்க ஐயா. 31/1/92 31/1/1992 பிறந்த நேரம் 6:10 புதன்கிழமை அதிகாலை வியாழக்கிழமை விடிஞ்சா வியாழக்கிழமை கொஞ்ச காலமாவே கேட்ட நட்சத்திரம் வராம இருந்தது, காணமேன்னு பார்த்தேன். சொல்லுங்க ஐயா. விடிஞ்சா 1ஆம் தேதியா? விடிஞ்சா 17/16 வெளியில போலாமா இருந்தா கடந்த ஒரு 3-4 வருஷம் 2015-2012 நல்லா இல்ல. மூல நட்சத்திரமா இருந்தா 2 வருஷம் ஒண்ணுமே கிடையாது. ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு. உங்கள் ஜாதகத்தை மறுபடியும் பாருங்கள். உங்கள் ஜாதகத்தை சரியான ஒரு ஜோதிடத்தையோ கம்ப்யூட்டர்லேயோ கொடுத்து நல்ல விதமாக கணிங்க. 6:10 பிறந்ததுக்கு மூல நட்சத்திரம் தான். இந்த மூல நட்சத்திரம்னு சொல்லிட்டாலே 30-40 வயதுகளில் இருக்கிற இளைஞர்கள் யாருமே நல்லா இல்லை. தனுசு ராசிக்காரர்கள் யாரும் அவருடைய இடம் தகுதி இருப்பிடம் அவங்களுடைய தகுதி அது கேட்டார் போல் தொழில் நிலைமைகள் நல்லா இல்லைன்னு தான் எழுதுகிறேன். எந்த ஒரு அமைப்பும் இந்த தீபாவளி வரைக்கும் கை கொடுக்காது. வேலை கிடைக்கும், ஆனால் நீ மன நிறைவாக இருக்காது. எல்லா விஷயத்துலேயும் ஒரு தடங்கள், வயசுக்கேற்ற வகையில் எல்லா விஷயத்துலேயும் தடங்களாக தான் இருக்கும். ஆகவே பொறுமையாக இருங்க. கிடைக்கிற வேலையை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருங்க. எந்திரிக்கவே முடியாது, இதை பண்ண முடியாது, சோம்பேறியாக இருக்கும், மனமே ஒரு விரக்தியாக இருக்கும், எதை செய்தாலும் இதாகுதே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும், நிதானமாகத்தான் இருக்கணும். இந்த வருடத்திலிருந்து எல்லா தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த இளைய பருவத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஆகவே இந்த வருஷம் தீபாவளி வரைக்கும் உங்களுக்கு சுமாரான பலன்கள் தான். 2020 பிறக்கும்போது வாழ்க்கையை நிலை கொள்வதற்கான அத்தனை விஷயங்களும் நடக்கும். ஒரு திருமணம், புத்திரபாக்கியம், நல்ல வேலை, நல்ல தொழில். இந்த வருஷம் தனுசு ராசிக்காரர்களுக்கு, நல்ல இளைஞர்களுக்கு, 30-40 வயதுகளில் இருக்கிற தனுசு ராசி இளைஞர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் ஜென்மச்சனி நடக்கும்போது, ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும்போது நிச்சயமாக ஜாதகமே செயலற்றதாக போய்விடும். நான் வந்து ஒரு உறுதியாக சொல்லுவேன், உலகில் பிறக்கின்ற எந்த ஒரு நபருக்கும் ஜென்ம நட்சத்திரத்தில், அவருடைய பிறந்த நட்சத்திரத்தில் 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி போகும்போது அவர் எந்த ஒரு உயர்நிலையில் பிறந்திருந்தாலும் அவருடைய தகுதி கேட்டார் போல பின்னடைவுகளை சந்திச்சே இருப்பார். வேத ஜோதிடத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஏராளமான விஷயங்களில் இதுவும் ஒன்று. அவர் வந்து அமெரிக்கா ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டிப்பட்டியோடைய பேரூராட்சி தலைவராக இருந்தாலும் சரி, எத்தகைய ஒரு நிலைமையில் உயர்நிலைமையில் இருந்தாலும் ஒரு மனிதனின் ஜென்ம நட்சத்திரத்திற்கு முன் பின்னாக அந்த ஜென்ம நட்சத்திரத்திலேயே போகின்ற ஒரு அமைப்பில் இருக்கும்போது அவர் எப்பேற்பட்ட பிறவியாக இருந்தாலும் அவர் வந்து மன அழுத்தமான விஷயங்களை, அழக்கூடிய விஷயங்களை, வாழ்க்கையில் தோல்விகளை சந்தித்தே இருப்பார். அஸ்ட்ராலஜி ஒரு இது வந்து ஒரு பகுத்தறிவாளர்களுக்கு நான் ஒரு சவாலாக கூட சொல்வேன். அஸ்ட்ராலஜியை உறுதிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய உண்மைகளில் இதுவும் ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை இப்போ தனுசு ராசிக்காரர்கள் மூலம் போராட நட்சத்திரக்காரர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இன்னும் ஒரு வருடம் இந்த தீபாவளி வரைக்கும் உங்களுக்கு நான் நல்ல பலன் சொல்கிறதுக்கு இல்லை, அடுத்த வருஷம் நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அழைத்ததுக்கு நன்றி ஐயா. ஐயா நான் பேசிட்டு இருந்த ஐயா தொடர்ந்து சொல்லுங்க. இதுவும் பூமத்திய ரேகை பத்தி. ஆமா, பூமத்திய ரேகையில வந்து ஒளி அளவுகளை பத்தி தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சூரியன் வந்து எந்த இடத்துல சுட்டரிக்கிறாரோ நம்முடைய கால அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி சித்திரை மாதம் எந்த இடத்துல எல்லாம் வந்து வெயில் வந்து அதிகமாக இருக்கிறதோ அந்த பகுதியில் பிறந்தவங்களுக்கு வேதிக் அஸ்ட்ராலஜி சரியாக முழுமையான ஒன்றாக இருக்கும். அந்த முழுமையான ஒன்றாக இருக்கின்ற ஒரு அமைப்புல வந்து
இப்போ நார்த்தில் வடக்க துருவமுனைக்கு போக 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 அந்த அமைப்பு குறையும். தெற்கே நியூசிலாந்து போன்ற நாடுகள், ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகள் தெற்கே கீழே வர 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 ஒலி குறையும். ஆகவே நம்முடைய வேத ஜோதிடம் என்பது அந்த இடத்திற்கு மட்டும்தான் பொருந்தும். அதனால் வெளிநாட்டில் உள்ளதுலேயும் நிறைய சிக்கல்கள் இருக்குது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூசிலாந்தில் பிறந்த ஒருத்தருக்கு கால அளவின்படி நீங்கள் ஜோதிடம் சொல்ல முடியாது. சில அமைப்புகள் ஒத்தே வராது. ஆக ஒரு ஜோதிடம்ன்றது ஒரு விஞ்ஞான கணக்கீடு தான். இப்போ நான் சொன்னதில் ஒரு நேயருக்கு ஜென்ம நட்சத்திரத்தில், ஆனால் இது வந்து ஒரு பொதுவான விஷயம். இப்போ ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும்போது ஒருத்தருக்கு வயதற்கேற்றார் போல மன அழுத்தமுள்ள ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது ஒரு பொதுவான விஷயம். இது வந்து இந்த மாதிரி நேரங்களில் ஜாதகம் செயலற்று போய்விடும். ஆக எல்லாவற்றிற்கும் எல்லா அமைப்புகளுக்கும் நல்ல விதி வழக்குகள் விதியெல்லாம் இருக்குது. வெளிநாட்டில் பறக்கிறதுனால மட்டும் ஒருத்தருக்கு வந்து இது சொல்லிட முடியும்ன்றது கிடையாது. இன்னொன்று, சாயனம் நிராயணம்னு ரெண்டு விதமான ஜோதிட முறைகள்லாம் இருக்குது. மேலை நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூமலர்ஜி மேலை நாடுகளுக்காக வந்தது தான். நம்ம நாட்டில் பண்பட்ட நாடு நம்ம நாடு, கிட்டத்தட்ட ஒரு 10,000 வருஷமாக ஒரு முன்னேறிய சமூகம் இருக்கிறோம். ஆனால் ஐரோப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா 3000 கிமு 3000, அதாவது 3000 வருடங்களுக்கு முன்னாடி தான் நாகரிக சமூகமே மேற்கத்திய நாடுகளில் வந்தது. ஆனால் அதற்கு முன்னாடியே வந்து நம்மக்கிட்ட ஒரு நாகரிக சமுதாயம் இருந்தது. இதற்கு என்னன்னா, எல்லாரும் இந்தியாவிற்கு கடல்வழி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எல்லாருமே வந்தாங்களே தவிர, நம்ம எங்கேயும் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கோ இங்கிலாந்தை கண்டுபிடிக்கிறதுக்கோ போகலை. அமெரிக்காவை கண்டுபிடித்த கொலம்பஸ் கூட இந்தியாவை கண்டுபிடிக்க ஆரம்பித்த பயணத்தில் தான் போய் அமெரிக்காவை கண்டுபிடிச்சார். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு உன்னத கலாச்சாரத்தை கொண்ட நம்முடைய இந்தியா இந்த வேத ஜோதிடத்திலையும் நிறைவான ஒரு அமைப்பு வைத்திருக்கிறது. மேற்கத்திய முறைகள் அரைகுறையானவை, நியூமாலஜி போல ஒரு அரைகுறையான ஒரு அமைப்பு. நம்முடைய வேத ஜோதிடம் வந்து மிக மிக முழுமையானது. நேரம் குறைவாக இருக்கு, நேரத்தை கருதி இதே சப்ஜெக்ட் அடுத்த வாரம் கூட பேசலாம். ஐயா, சிசேரியனுக்கும் நார்மல் டெலிவரிக்கு அந்த விளக்கங்கள் பற்றியும் நேரோடு சந்திக்கணும். மிக அழகான விளக்கம் தந்தீங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. நேயர்களின் நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டு இத்துடன் குருஜி நேரம் அடுத்த வாரம் தொடரும். நன்றி, வணக்கம்.